கணக்க மாதம் இது வணக்க மாதம் வேறு கொண்ட நல் வணக்க மாதம் ஒவ்வொரு தினமாய் முப்பது நாளும் ஒற்றுமையோடு வந்தோம் அம்மா கைகளில் வண்ண பூக்களை கொண்டு உம் திருப்பாதம் சேர்த்தோம் அம்மா எம் நெஞ்சங்கள் நெகிழ்கின்றதே எங்கும் அமைதி பெருகிடுதே வாழ்க வாழ்க மரியே எங்கள் தாயே மாரியவே வாழ்க வாழ்க மரியே எங்கள் தாயே மாரியவே தேவமாதாவின் வணக்க மாதம் பதினான்காம் நாள் தேவமாதாவும் புனித சூசேப்பரும் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு செய்த பயணம் தேவமாதாவும் புனித சூசேப்பரும் அரசன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிதல் அவர்கள் இப்பயணத்தில் அனுசரித்த புண்ணியங்கள் பெத்லகேம் ஊரில் அவர்கள் அடைந்த நிந்தை அவமானம் சர்வேஸ்வருடைய ஆலோசனை வேறு மனிதனுடைய ஆலோசனை வேறு பரம கர்த்தர் செய்து காட்டுகிற முயற்சிகளுக்கும் உலகத்திலுள்ள பெரியவர்கள் நடத்துகிற நியாயங்களுக்கும் வேற்றுமை இருக்கின்றது அகஸ்தூஸ் அரசன் தன்னுடைய மகிமையையும் பெருமையையும் பாராட்டுவதற்கு தனது ராஜ்யத்திலிருந்த சகல பிரஜைகளுடைய கணக்கை எழுத வேண்டுமாய் கட்டளையிட்டான் ஆனால் சர்வேஸ்வரன் இந்த அரசன் கட்டளை மூலமாக உலக மீட்பர் பெத்லகேம் என்னும் ஊரில் பிறப்பாரென்று தீர்க்கதரிசிகள் சொன்னவைகள் அனைத்தும் நிறைவேறும்படி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார் தேவமாதாவும் அப்பொழுது சர்வேஸ்வரன் தம்மை கைவிட்டார் என்றும் தாம் மோட்சத்துக்கு சென்று கடவுளை காண மாட்டோம் என்றும் பசாசின் தந்திரத்தினால் எந்நேரமும் நினைத்து மிகவும் வாதைப்பட்டார் அவருடைய மனதில் ஞான இருள் சூழ்ந்து வரவே அவருடைய இருதயத்தில் அதிக கவலை தோன்ற அவர் உள்ளத்தில் கொடிய சந்தேகங்கள் உண்டாகி அவநம்பிக்கை என்ற பாவத்தில் விழையிருந்தார் அப்பொழுது ஞான காரியங்களின் மீது பிரியப்படாமலும் தாம் செய்கிற ஜபங்களினாலும் வாசிக்கிற நல்ல புத்தகங்களினாலும் ஓர் நல்ல உணர்வை முதலாய் அடையக்கூடாமல் இருந்தார் அப்பொழுது பசாசானது நீ என்ன செய்தாலும் நீ என்ன பிரயாசைப்பட்டாலும் நரகத்துக்கே போவாய் என்ற சந்தேகத்தை அவர் மனதில் ஸ்திரமாயிருக்க செய்தது அவரோ வென்றால் சர்வேஸ்வரனை நேசித்து அவரை மோட்சத்தில் நேரில் கண்டு என்றும் அவரிடத்தில் பாக்கியமுள்ளவளாக இருப்பேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு எப்பொழுதும் இருந்தார் ஆனால் நரகத்தில் தள்ளப்பட்டால் எப்பொழுதும் சர்வேஸ்வரனை பகைக்க வேண்டுமே என்ற நினைவினால் அதிக கஸ்தியை அடைந்தார் இரவு பகலாக அழுது புலம்பி அபயமிட்டு சாப்பிடாமலும் சரியாக நித்திரை செய்யாமலும் இருந்தார் கொஞ்ச காலத்துக்குள் இந்த துன்பத்தினால் அவருக்கு கடின வியாதியுற்று மரண தருவாயில் இருந்தார் அவ்விடத்தில் இருந்த குருவானவர் அவர் அப்படி மெலிந்து போனதையும் அதிக வருத்தப்படுகிறதையும் கண்டு அதற்கு காரணம் என்ன என்று விசாரித்தாலும் பிரான்சிஸ்க்கு நான் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்ற நினைவை வெட்கத்தினால் சொல்ல முடியாது தவித்தார் அப்படி ஒரு மாதம் அளவாக இந்த கொடிய துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார் கடைசியில் அளவில்லாத கிருபையுள்ள சர்வேஸ்வரன் தமது திருத்தாயை கொண்டு இந்த கடும் சோதனையில் நின்று அவரை மீட்க திருவுளங்கொண்டார் அது எவ்வாறெனில் அவர் முன்பு தேவமாதாவின் பரிசுத்த கண்ணிமையை குறித்து வீரத்தனாய் இருப்பேன் என ஓர் கோவிலில் தேவமாதாவின் பீடத்தண்டையில் வார்த்தைப்பாடு கொடுத்திருந்தார் மேற்சொல்லிய நினைவினால் கொடிய வருத்தப்படும் பொழுது தாம் முன் தேவமாதாவை நினைத்து வேண்டிக் கொள்ளும்படி உள்ளே நுழைந்தார் அக்கோவிலில் பிரவேசித்த உடனே தேவமாதாவின் பீடத்தண்டையில்
சாஷ்டாங்கமாக விழுந்து கண்ணீர் விட்டு அழுது அன்னையை நோக்கி, என் தாயே, என் பேரில் இரக்கமாயிரும். நான் என்றென்றும் நரகத்தில் தள்ளப்பட்டு சர்வேஸ்வரனை தூஷித்து பகைக்க நியமிக்கப்படுவதற்கு பாத்திரமுள்ளவனாயிருக்கிறேன். சட்டாகிலும் என் ஆயுள் காலமெல்லாம் அவரை நேசிக்கும்படியாக நீர் கிருபை செய்தருள்வீர் என்று திரளான கண்ணீர் சிந்தி புனித பெர்னடத்து இயற்றிய புனித சூசேப்பரும் இந்த அரசன் கொடுத்த கட்டளை சர்வேஸ்வரனின் சித்தம் என்று எண்ணி அவருடைய இரகசியமான திருவுளத்தை வணங்கி அவர் தங்களை காப்பாற்றுவார் என்று நம்பி தூர பயணத்தின் வருத்தங்களுக்கு அஞ்சாமல் தாமதமின்றி உடனே பெத்லகேம் ஊருக்கு போக புறப்படுகிறார்கள். உங்கள் பெரியோர்கள் கற்பிக்கும் யாவற்றிலும் சர்வேஸ்வரனின் சித்தத்தை தேவமாதாவும் புனித சூசேப்பரும் கண்ட வண்ணமே நீங்களும் கண்டுகொள்வீர்களாகில் மனக்கீழ்ப்படிதலானது மிகவும் இன்பகரமாயிருக்கும். தேவமாதாவும் புனித சூசேப்பரும் செய்த பயணத்தை நாமும் பின்பற்றி அவர்கள் இப்பயணத்தில் காண்பித்த சுகிர்த புண்ணியங்களை சிந்திப்போம். அவர்கள் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற சுறுசுறுப்புடன் நடக்கிறார்கள். அவர்கள் மேற்கொண்ட தூர பயணத்தினாலும் தங்களுடைய எளிமையினாலும் கரடுமுரணான வழிகளினாலும் கால மாறுதலினாலும் வந்த வருத்தம் எல்லாவற்றையும் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சகித்து கொண்டார்கள். கெட்டுப்போன உலகத்தை மீட்க வரப்போகும் இரட்சகர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பிறப்பாரென்று தேவ சிநேகத்தினால் எரிகிற மனதோடு நினைத்து தியானித்து கொண்டிருந்தார்கள். நாம் தகுந்த சமயங்களில் தேவமாதாவும் புனித சூசேப்பரும் காண்பித்த நல்ல மாதிரிகளை பின்பற்றி நாம் செய்கிறதையும் நடக்கிறதையும் பேசுகிறதையும் ஜபத்தினாலும் பொறுமையினாலும் தேவ சித்தத்துக்கு அமைதியினாலும் சீர்படுத்த கடவோம். இந்த வருத்தமுள்ள பயணத்துக்கு பின்பு இவர்கள் பெத்லகேம் என்னும் ஊரை அடைந்து அதில் யாவராலும் புறக்கணிக்கப்பட்டு தங்குவதற்கு இடமின்றி தனிமையில் மிருகங்களுக்கு கொட்டிலாயிருக்கும் ஓர் கற்பாறையின் குகையில் இறங்கினார்கள். இதோ சகல உலகங்களுக்கும் ராக்கினியினுடைய அரண்மனை. பலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவரும் வான மண்டலங்களில் சூரியனை மங்கச் செய்யும் ஒளியோடு வாழ்கிற கர்த்தாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் இதில் பிறக்க திருவுளம் கொண்டார். அவதரித்த தேவனே, நீர் பிறக்கிற வேளையிலே கஷ்டப்பட மனிதனானீர். நீர் உம்முடைய திருத்தாயுடன் வளர்ப்பு தந்தையுடனும் பட்ட புறக்கணிப்பையும் அவமானத்தையும் தரித்திரத்தையும் கஸ்திகளையும் நான் கண்டு எனக்கு வரும் நிர்பாக்கியத்திலும் துயரத்திலும் பொறுமையின்றி முறைப்படுவானேன். ஓ மரியாயே, ஓ சூசேப்பரே, எனக்கு இப்பூலகில் ஏற்படும் தீமைகளில் நான் பொறுமையாயிருக்கும்படி எனக்கு கிருபை செய்தரல வேண்டுமென்று உங்களை மன்றாடுகிறேன். ஜபம். ஓ மரியாயே, பரிசுத்த தாயாரே, உம்முடைய பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்துநாதர் மத்தியஸ்தராய் எனக்காக மனு பேசுகிறார் என்றும் நீரே உம்முடைய திருக்குமாரனிடத்தில் நல்ல உபகாரியாய் எனக்காக மன்றாடுகிறீர் என்றும் நினைத்து உறுதியான நம்பிக்கை உள்ளவளாக இருக்கிறேன். இன்று முதல் நான் சாகுமளவும் உம்மையும் உம்முடைய திருக்குமாரனையும் இடைவிடாமல் வேண்டிக் கொள்ளுவேன். நான் இந்நாள் மட்டும் ஜபம் செய்வதில் மிகவும் அசட்டை உள்ளவளாக இருந்தேன். இதனால் என் ஆத்மமானது மிகவும் பலவீனப்பட்டு இருக்கிறது. என்னுடைய ஆதரவே எனக்கு மிகவும் அவசியமாயிருக்கிற தேவ வரமாகிய ஜபத்தியான சுகித வரத்தை எனக்கு பெறுவித்தருளும். நான் இடைவிடாமல் பக்தியுடனும் வணக்கத்துடனும் விசுவாச நம்பிக்கையுடனும் ஜபம் செய்ய எனக்கு கிருபை செய்தரல வேண்டுமென்று மன்றாடுகிறேன். நான் உம்மை இடைவிடாமல் பக்தியோடு
வேண்டிக் கொள்வேனாக, ஒரு காலம் கெட்டு போக மாட்டேன். ஆமேன். இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம், தேவ மாதாவே, உம்முடைய தயவும் உள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பி அருளும். தேவ மாதாவே, உம்முடைய தயாபம் உள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பி அருளும். தேவ மாதாவே, உம்முடைய தயாபம் உள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பி அருளும். நாம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களில் தன்னை வெளிப்படுத்தி காட்சியளித்த அன்னையிடம் அன்றாடுகின்றோம். இன்று சிந்தயாத்திரி அன்னையிடம் நாம் வேண்டுதலாக நமக்காக பரிந்து பேச ஜபமாலையும் மன்றாட்டு மாலையும் ஒப்பு கொடுத்து வணக்கம் செலுத்துவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் வண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய குலத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உலகின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகிமை தெய்வ ரகசியத்தின் முதலாம் பத்து மணி துளிகளில் இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசத்துடன் வாழ ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். மகிமை தேவ ரகசியத்தின் 2:10 இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போம். ஆக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயுனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். மகிமை தேவ ரகசியத்தின் 3:10 துளிகளில் தூய் ஆவியாரின் வருகையை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற ஜெபிப்போம். ஆக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயுனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். மகிமை தேவரகசியத்தின் 4:10 இறை அன்னையின் விண்ணீர்ப்பை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற ஜபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயுனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். மகிமை தேவரகசியத்தின் 5:10 துளிகளில் இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கப்ரியலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமேன். புனித சிந்தா யாத்திரை மாதாவுக்கு மண்டாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும். சுவாமி, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும். சுவாமி, தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும். சுவாமி, புனித தம திருத்தோமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும். சுவாமி, அச்சிஷ்ட மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜீவியர்களுடைய மாதாவாகிய திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக ரோஜா நந்தவனமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களுக்கு ஞான ஜீவிய ஊற்றான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெயம் அடைவதற்கு திருவிருதான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்தின் சாயலான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜப தியானத்தின் திரு ஆலயமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடைக்கல பேழையான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களுக்கு துணையான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எருசலேமின் மகிமை கிரீடமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலை நட்சத்திரமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சந்திரனை போல நிறைந்த அழகுள்ளவனான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூரியனை போல் பிரகாசிக்கின்றவளான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தின் நட்சத்திரமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல தீவினைகளிலேயும் நின்று எங்களை ரட்சிக்க மன்றாடுகிற திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எரிந்தும் வேகாத முழு மரமாக மோசேஸ் கண்ட திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாலமோன் என்கிறவருடைய பத்ராசனமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கமயமாய் இளங்கும் உப்பரிகையான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசித்திருக்கிறவர்களுடைய ஜீவனமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதம் அடங்கிய பெட்டகமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முத்திரையிடப்பட்ட ஊற்றான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை நோய்களிலே ஆதரவான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜீவியன் சுரக்கும் கிணறான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அலைக்கடலில் திசை தப்பி தேர்தல் இல்லாமல் திகைப்போர்களுக்கு நல்வழியும் கரையுமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கப்பலேறி தேசாந்திரியா இருக்கிறவர்களை கைதூக்கி ரட்சித்து கொண்டு வருகிற திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரதேசமாகிய உலகமெனும் ஆழியில் நின்ற ஆத்மாக்களுக்கு பரலோக கரையை காண்பிக்கும் வெளிச்ச வீடாகிய
திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழைகளுக்கு இறங்கும் தாயாரான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கிற தாயாரான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கிற ஆத்மாக்களுக்கு இளைப்பாட்டியான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பராபரனின் பூஜ்ய தேவாலயமான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாக்கோபு என்பவர் கண்ட ஏணியான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புண்ணியங்களிலும் ஞான கண்ணாடியான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூரியனை ஆடையாய் தரித்த பரமஸ்திரீயான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சந்திரனை பாத குடராக அணிந்த தயாபரியான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தெய்வீகத்தின் ஞான சுடராய் விளங்குகின்ற திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கு அடைக்கல் அன்னையான திவ்ய சிந்தாயாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பேறு பெற்றோர்களாக இருக்கத்தக்கதாக, திவ்ய சிந்தியாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. நித்திய பிதாவாகிய சர்வேஸ்வரா, முத்தி பேறு பெற்ற பரிசுத்த கன்னிமரியாயை குறித்து மன்றாடுகிற நாங்கள் அந்த உத்தம நாயகியின் வேண்டுதலினால் இந்த பரதேச யாத்திரையில் நேரிடும் சகல ஆபத்துக்களிலும் நின்று காக்கப்பட்டு சத்திய சன்மார்க்கத்திலே தவறுதலின்றி நடந்து நன்மரணத்தையும் நித்திய மோட்சானந்த பாக்கியத்தையும் கண்டடைய அனுகிரகம் பண்ணியர்களும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமேன். தேவ அன்னை ஆற்றிய புதுமை. புனித கிரகோரியோஸ் என்ற பாப்பானவர் திருச்சபையை ஆளும் பொழுது ரோமாபுரியில் கொள்ளை நோய் எங்கும் பரவியது. ஒவ்வொரு நாளும் தும்புகிற பொழுதும் கொட்டாவி விடுகிற பொழுதும் மக்களில் அநேகர் திடீரென நோய் கண்டு ஆயத்தமும் பாவ சங்கித்தனமும் இல்லாமல் அவலமாய் மணிந்தனர். பாப்பானவர் இதை கண்டு பொதுவான ஜபங்களை செய்யவும் வேண்டுதல் பண்ணவும் கட்டளையிட்டிருந்தாலும் கொள்ளை நோய் நீங்காமல் அநேகரை மடியும்படி செய்தது. பட்டணத்து மக்கள் எல்லாரும் பயந்து கலங்கும் பொழுது தேவமாதாவின் இரக்கத்தை அடையும் பொருட்டு அப்பட்டணத்தில் இருக்கும் குருக்கள் எல்லாரும் நற்செய்தியாளரான புனித லூக்காஸ் என்பவர் வரைந்த பரிசுத்த கன்னிகையின் திருப்படத்தை மாஜோர் என்னும் தேவமாதா கோவிலுக்கு இருவர் இருவராக வரிசை கிரமத்தோடும் ஆரவாரத்தோடும் மிகுந்த பக்தி வணக்கத்தோடும் பவனியாக கொண்டு செல்லப்பட வேண்டுமென பாப்பானவர் கட்டளையிட்டார். அப்பொழுது தேவமாதா அப்பட்டணத்தை இரக்கமாய் பார்த்து ஒரு புதுமை செய்தாள். அது என்னவென்றால், தேவமாதாவின் படத்தை கொண்டு சென்ற குருக்கள் எந்தெந்த தெருவில் நடந்து சென்றார்களோ அந்தந்த தெருவில் கொள்ளை நோய் நீங்கியதும் தவிர, அப்பொழுது அதிரியான் என்னும் கோபுரத்தில் ஓர் சமணசானவர் மனித உருவுடன் தோன்றி இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வாளை உரையிலே வைக்கிறதை ஜனங்கள் எல்லோரும் கண்டதுமன்றி அநேகம் சமணசுகள் இப்போது திருச்சபையில் வழங்குகிற ரெஜினா சேலி என்கிற ஜபத்தை பாடுகிறதை கேட்டு சந்தோஷப்பட்டனர். அன்று முதல் கொள்ளை நோய் நீங்கி போனதால் மேற்சொல்லிய ஜபத்தை பாப்பானவர் ஏற்றுக்கொண்டு அதன் கடைசியில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற ஜபத்தை கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சொல்ல கட்டளையிட்டார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வருகிற வியாதிகளில் பசாசின் உதவியை கேளாமல் பரமநாயகியின் உதவியை கேட்க கடவோம். இறை அன்னையை நோக்கி புனித பெர்னார்த்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கனியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக
துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாவங்களுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.